வணக்கம் நண்பர்களே, இது பழமையை தேடும் புதுமை விரும்பி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் சிறுதானியமான சாமையில் வந்து இன்றைக்கி ஒரு பாயசம் ரெசிபி தான் செய்ய போகிறோம். இது எப்படி சுவையாக செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாயசம் செய்கிறதுக்கு முதல்ல குக்கர் எடுத்துக்கலாம். இதில் 100 கிராம் அளவுக்கு சாமை வந்து சேர்த்துப்போம். 100 கிராம்ன்றது ஒரு கிளாஸில் வந்து 1 கிளாஸ் அளவு வரும். இப்போ இதை நல்லா கழுவிட்டு இதை வந்து குக்கரை மூடி 2 விசில் வச்சு இறக்கிக்கலாம். அந்த 2 விசிலுக்கே இது நல்லாவே வெந்துடும். இப்போ பாருங்கள், 2 விசிலையே இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்குன்னு. இந்த அளவுக்கு வெந்தால் தான் பாயசத்தில் நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இன்னொரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். நான் பசும்பால் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன பால் கிடைக்குதோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பால் நல்லா கொதிச்சு வரும்போது இதில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். 1 கப்புன்றது 100 கிராம் அளவு இருக்கும். உங்களோட இனிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரையோட அளவை சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ இது கூட ஏலக்காயை வந்து நல்லா தட்டி அதை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் நம்ம வேக வச்சு வச்சுருக்க சாமையை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா அது கூட கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டு அப்படி சேர்த்துக்கலாம். இல்லைன்னா கட்டி கட்டி ஆகிடும், அதனால் அந்த மாதிரி பண்ணிப்போம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருவோம். இது ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்க வேண்டிய தேவையில்லை. 1-5 நிமிஷத்துக்கு மட்டும் இதை நல்லா கலந்து விட்டுருவோம். அந்த பாலோட இந்த சாமை வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ அது நல்லா கொதிச்சு வரும்போது நான் முந்திரி திராட்சையை வந்து நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். அதை இதை கூட ஆட் பண்ணிடுவோம். சிறுதானியத்தை நம்ம உணவில் சேர்த்துக்கிறது நம்ம உடம்புக்கு வந்து ரொம்பவே ஆரோக்கியமானது. நம்ம ரைஸில் செய்கிற எல்லா வெரைட்டியுமே சிறுதானியத்தில் கண்டிப்பாக செய்யலாம். ஏன்னா சிறுதானியத்தில் வந்து சர்க்கரையோட அளவு கம்மியாக இருக்கிறதுனால அது வந்து நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ரொம்பவே ஈஸியான ஹெல்த்தியான ஒரு சிறுதானிய பாயாசம் இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதோட செய்கிறதுக்கான நேரம் பார்த்தோன்னா ஜஸ்ட் 1-15 மினிட்ஸ் தான். ஆனால் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த சாமை பாயாசத்தை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பழமையை தேடும் புதுமை விரும்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெளி உணவை தவிர்ப்போம், வீட்டு உணவை உண்போம், ஆரோக்கியமாய் வாழ்வோம். நன்றி.